வணக்கம் நண்பர்களே, உங்கள் நண்பன் சேனல்லேருந்து நான் உங்கள் கிருஷ்ணா. நாம் இன்றைக்கி பார்க்குற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழையகோட்டை மாட்டுத்தவணைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வாரம் வந்து விளை நிலவரம் எப்படி இதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சந்தை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் டு ஈரோடு செல்லும் சாலையில் சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. பிரதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்து சுமார் 1 அல்லது 2 மணி 30 இந்த சந்தை நடைபெறும். இங்கே வந்து நாட்டு மாடுகள் மட்டுமே அதிகமாக விற்பனை ஆகிட்டுருக்கும். ஓகே, இந்த வாரம் வந்து விலை நிலவரம் எப்படி என்னதுன்னு பார்த்துடலாம். மாடுகள் கன்றுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஓகே, அப்படியே பதிவுக்கு போயிடலாம். அப்புறம் வந்து நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கண்ணபுரம் சந்தை எப்போ ஆரம்பிக்குது என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. 21/4/2023 ஆரம்பித்து 29/4/2023 வரை நடைபெறும்னு இமேஜஸ் நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்திருந்தது. அதையும் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணிடலாம். ஓகே, அப்படியே பதிவுக்கு போயிடலாம். இந்த வார விளைவுகள் அவரை எப்படி என்ன இதுன்னு பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போகும். இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா, தேனி பெரியகுளம் ஏரியாவிலிருந்து அண்ணன் வந்து நம்ம பழையகோட்டை சந்தையில் 3 கன்றுகள் வாங்கியிருக்காங்க. அண்ணங்கிட்டே அப்படியே டீட்டெயில் கேட்டுடலாம். ஃபஸ்ட்டு கன்றுகள் ஒவ்வொன்றையும் பார்த்துடலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ வந்து இங்கே பழையகோட்டை சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படிண்ணா ப்ரீடெல்லாம் எப்படி இருக்குது இங்கே பார்க்குறக்கு? இங்கே எல்லாம் காங்கேயம் தாங்க வருவோம். வேற இல்லைங்க. சரிங்க. நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக காங்கேயம், உம்பளச்சேரி, பர்குரு, புளிக்குளம் ஏதாவது வாங்கலான்னு தான் சுற்றிட்டு கிடந்தாங்க. ஆனால் இந்த பழையகோட்டை சந்தை ஃபேமஸ்ன்னு இங்கே வந்துருக்குது. இங்கே வந்திருக்கீங்க. ஆனால் இப்போ மெயின் வந்து காங்கேயத்துக்கோசரம் வந்து இருக்கீங்க. பழையகோட்டை சந்தைக்காக வந்தோம். அங்கே இங்கே காங்கேயம் சுத்தமாக இருக்குங்க. சுத்தமான, அதாவது ஒரிஜினல் லைன் கிடைக்கும். தாய் மாடு சுத்தமாக இருக்கும். சரிங்க. இப்போ இது போக வந்து வேற மாடுகள் வச்சிருக்கீங்களா? நான் இப்போதான் மாடு வாங்குறேன். இப்போதான் வாங்குறேன். வேலை செய்யறவங்க மாடு வச்சிருக்காங்க. நான் இப்போ இயற்கை விவசாயம் பண்றதுக்காக மாடுகள் வாங்குறேன். சரி சரி. தோட்டங்காடு வச்சிருக்கீங்களா? சின்னதா ஒரு ஏக்கர்ல இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் பெருசா ஆகும். பெருசா பண்ணணும். சரி ஓகே. செட் எல்லாம் கட்டி ரெடியா வச்சிருக்குது. ஆளெல்லாம் ரெடி பண்ணி தீவனம் வளர்த்து வேலிக்காடெல்லாம் கிழுவை வளர்த்து வச்சிருக்குதுங்க. சூப பொருள் கிழுவை உள்ளவங்க இது இந்த நாட்டு மாடு வச்சு விவசாயம் பண்றது, அதெல்லாம் தான் கொள்கையே எங்களுக்கு, அதெல்லாம் தான் பிடித்தோம். சரிங்கய்யா, இப்போ விவசாயம் பண்றவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நாட்டு மாடு வச்சுக்கணுங்க. எல்லாரும் பால் பால் பால்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க. அப்போ இதில் 1.5 லிட்டர் 2 லிட்டர் தான் கறக்கும். வளர்ந்தா கூட கிடையிலாம். மற்றதுலாம் 7 லிட்டர் 8 லிட்டர் கறக்குங்க. அது கலப்பின மாடுகள்ல? ஆமாம், ஜெர்சி, சிந்தி, அதெல்லாம் 10 லிட்டர் 15 லிட்டர் கிடக்கும். நாட்டு மாடு நம்ம வாங்கி வளர்க்கணுங்க. வளர்க்கணும், வீட்டுக்கும் இருக்கணும். அது என்னத்தை சாப்பிட்ற போகுது பெரிய? எல்லாருமே தோப்பம் துறவுல இருக்கிறவங்க எல்லாம் வளர்க்கணுங்க. வளர்க்கணும். சரிங்கய்யா, நீங்க வந்து மதுரை பெரியகுளத்திலிருந்து வந்திருக்கீங்க, தேனியில இருந்து. அங்கிருந்து எத்தனையோ சந்தைகள் இருக்கு. மெயின் இந்த காங்கேயம் சந்தைக்கு தான் வந்திருக்கீங்க. நம்ம பழையகோட்டைங்க கலப்பு மாடு கலப்பா வருங்க. அதாவது இடவெட்டு கண்ணு அதிகமா வரும். இடவெட்டு வாங்குறதுக்கு மாடு காப்பாத்துறதுதான் எங்க வேலைங்க. சரி, எங்க வெட்டுக்கு போக விடாம காப்பாத்துறதுதான் அது. சரி, இங்க கோசாலைக்கு தான் வந்தோம். இங்க நடத்துறாங்கல்ல இது பழையகோட்டை சந்தை, அவங்க கோசாலை வச்சிருக்காங்க. அதுல வெட்டுக்கு போற மாடு தான் எடுக்கிறதுக்கு வந்தவங்க. சரி சரி சரி. அது கொஞ்சம் பெரிய மாடா இருக்கு, 2 வயசு 3 வயசா இருக்குது. சரி, கண்ணுக்குட்டி முதல்ல எடுத்துட்டு போயிருவோம். அப்புறம் கொஞ்சம் செட் ஆகி பழகி இந்த வேலையெல்லாம் பழகணும்னா வெட்டுக்கு போற மாட்டை ஒரு மாட்டை உடம்பு போறது இல்ல. சரிங்க. காப்பாத்துறதா எங்க வேலை? காப்பாத்துறதா வேலை. எல்லாருமே கிளம்பிட்டா வெட்டுக்கே மாடுகள் போகாது. வெட்டுக்கு என்ன தேவை உள்ளதுதான் இருக்கணும். கேரளக்காரனுக்கு வெட்டுக்கு நான் எதுக்கு கொடுக்கணும்? அவ்வளவுதான். ஆமா, மாட்டுக்கறி சாப்பிடறவனுக்கு கொடுப்போம். நம்ம வீட்டு கட்டுறதுக்கு நம்ம வீட்டு மண்ணு மட்டும் எடுக்கணும். அடுத்த ஆளுக்கு விற்கிறதுக்கு எடுக்க கூடாது. எடுக்க கூடாது. ஆமா, தேவை உள்ளதான் எடுக்கணும். சரிங்க. அப்போ இந்த எதுக்கு பண்றீங்க? எக்ஸ்போர்ட்டே பண்ணக்கூடாது. வியாபாரிங்க இடையில வந்துட்டாங்க. பெருசு இல்லீங்க. மாடு உயிர் தாங்க எனக்கு முக்கியம். 500 முக்கியம் இல்லீங்க.
500,000 பெரிய விஷயமே இல்லைங்க. சரிங்க, அப்படியே மாட்டு கண்ணை பத்தி பாத்திரலாங்க. இது வந்து என்ன ரேட்டுங்க வாங்கிருக்கீங்க இந்த கண்ணு? 22,000 ஒரு வருஷம் வரும். ஒரு வருஷத்துக்கு மேலதான் இருக்கு நினைக்கிறேன், ஏன்னா கருக்கா ஏறுது பாருங்க லைட்டா. சரி சரிங்க. அப்புறம் கிடாரி கண்ணு அப்படி பாத்துடலாங்களா? அது என்ன ரேட்டுங்க ஐயா வாங்கினீங்க? அது ரெண்டும் சேர்த்து 45-49 அப்புறம் பேசி கிசி ரெண்டு சேர்த்து ஜோடியா 33 முடிச்சு, அப்ப 34 முடிச்சு. 34. இது எத்தனை மாசமான கண்ணுங்க ஐயா? இதெல்லாம் ஒரு வருஷம் 8 கண்ணு. இங்க இருக்கிறது பிளஸ் அங்க கட்டி இருக்கிற ஒரு குடும்பம் தாங்க. ஒரே குடும்பம் தான். ஆமா. சரி, ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றி. உங்கள் கொள்கையை வந்து விரிவாகி எல்லாருமே உங்கள் கொள்கையை ஃபாலோ பண்ணி விவசாயிகள் எல்லாமே நல்லா பயனடைய வந்து எங்கள் சேனல் சார்பாகவும் இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.